professor in IIT, V.H.N.S.N. College, Virudhunagar. In this video, I explain in div tag how to apply styles in div tag using CSS. Okay. இந்த வீடியோவில் எப்படி ஒரு அனிமேஷன்ஸ் ஒரு சிம்பிளான ஒரு அனிமேஷன்ஸ் எப்படி டிவிடாக்கில் செட் பண்ணலாம், டிவிடாக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிவிடாக்கோட ப்ராப்பர்ட்டிஸ். மொதல் டிவிடாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வெப்பேஜ் அப்படிங்கிறது ஒரு இப்போ இந்த பேஜில் வந்து வெப்பேஜ் வருது அப்படின்னா, இது ஹோல் இது எல்லாமே சேர்ந்து வெப்பேஜஸ். இதில் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ஏதோ ஒரு இமேஜ் வரணும், இல்லை ஏதோ ஒரு பாக்ஸ் வரணும், ஏதோ ஒரு கண்டென்ட் வரணும், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டிவ் டேக். அதாவது இந்த வெப்பேஜை வந்து ஒரு சின்ன பர்டிகுலர் ஏரியாஸ் மட்டும் நம்ம வந்து ஸ்பிட் பண்ணுறதுக்கு பேருது ஸ்பிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டிவ் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பர்டிகுலர் செக்ஷன், பர்டிகுலர் டேட்டா, ஃபங்க்ஷன்ஸ் அந்த வெப்பேஜில் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதா டிவைட் பண்ணுறதுக்கு பேர் யூஸ் பண்ணுறது தான் டிவ் டேக். ஓகே, இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், பொசிஷன், பாட்டம் ரைட் வித் ஹைட் பேடிங் அப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். இப்போ நம்ம அந்த டிவ் டேக்கில் டெக்ஸ்ட் வச்சுருந்தோம்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக, ரைட் அலைன்மெண்ட்டாக, சென்ட்ரா, ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். பொசிஷன்ஸில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃபிக்ஸடு, ஸ்டாண்டர்டு அப்படிங்கிற நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பாட்டம், பாட்டம்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறது, ரைட் சைட்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது, அந்த டிவோட ஏரியாவோட வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும் கொடுக்குறது, பேடிங் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட்டை சுற்றி எவ்வளோ வந்து இடம் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறது, பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறது. நார்மலாக டிவ் டேக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஷார்ப்பாக இருக்கும், கார்னர்ஸ் இந்த இப்போ அந்த ஸ்லைடில் இருக்கல கார்னர்ஸ் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். எனக்கு ஷார்ப்னஸ் வேண்டாம், கொஞ்சம் கேவ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். அந்த கர்வோட பர்சன்டேஜ் இந்த இடத்துல மென்ஷன் ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி கர்விங் வந்து அந்த இடத்துல வரும். அடுத்து பொசிஷன்ஸ் அப்சல்யூட்டாக இருக்கணும், இதில் நிறையா வேல்யூஸ் இருக்குது, தனியாக வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து லெஃப்ட் சைடு எவ்வளோ இருக்கணும், ரைட் சைடு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். மார்ஜின் எவ்வளோ கொடுக்கணும், லெஃப்ட் ரைட் எல்லாம் மார்ஜின் எவ்வளோ செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த டிவிடாக்கில் வந்து கொடுத்துக்கலாம். இதில் அந்த டிவிடாக்கோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஒரு ஸ்டைல் ஷீட் இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கு. இதோட பேர் என்ன, ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ஷீட்டு ஸ்டைல் டேக்கில் ஒரு ஸ்டைல் ஷீட் வந்து எழுதி வச்சுருக்கேன். இன்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல் அதில் யூஸ் பண்ணிக்கோ, எக்ஸ்டர்னல் கிடையாது, ஒரு இன்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட பாடி டேக்கில் ஒரே ஒரு வெல்கம் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் டேக் மட்டும் இருக்குது. இந்த டிவ் டேக்குக்கு நான் வந்து சில ஸ்டைல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன், நான் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிவ் டேக்கோட டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், சென்டரில் இருக்கணும் கொடுத்துருக்கு. பொசிஷன் ஃபிக்ஸ்டு அதே இடத்துல தான் இருக்கணும், டிவ் டேக் வந்து எங்கேயுமே மூவ் பண்ணக்கூடாது, அதே பொசிஷனில் தான் இருக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்கோம். பாட்டம் வந்து எனது 50% கீழேருந்து இவ்வளோ தூரம் தள்ளியிருக்கணும், ரைட் சைடு எவ்வளோ தூரம் தள்ளியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எனது டிவ் டேக்கில் ஒரு சின்ன அனிமேஷன் செட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டு வீடியோவில் அனிமேஷன் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் எனது அனிமேஷன் செட் பண்ணியிருக்கேன். அனிமேஷனோட நேம் மை அனிமேஷன் அப்படிங்கிறது. இந்த அனிமேஷனுக்குள்ளே எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இருக்குது கீ ஃப்ரேம்குள்ளே கொடுத்துருக்கு, கீ ஃப்ரேமில் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் ப்ராப்பர்ட்டி வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், அந்த டிவிடாக்கோட வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்கு. பேடிங் அப்படிங்கிறது சுற்றி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்கேன், 10 PS கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரேடியஸ் அப்படிங்கிறது ஷார்ப்னஸ் எல்லாமே எவ்வளோ தூரம் வந்து கர்விங் வரும் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு, லெஃப்ட்டு ரைட் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. சரி, அனிமேஷனில் என்ன செட் பண்ணியிருக்கு, ஃப்ரம் 2 செட் பண்ணியிருக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ செகண்ட்ஸ், 2 seconds வந்து டூரேஷன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கு, 2 seconds அந்த சேஞ்சஸ் இருக்கணும் சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ரெட் இருக்கணும், லாஸ்ட் முடியும் போது எல்லோ கலர் இருக்கணும் கொடுத்துருக்கு. அடுத்து இந்த கலர் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் கலர், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள நான் டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், வெல்கம் டு ஆல்னு கொடுத்துருக்கேன். ஸோ வெல்கம் டு ஆல் ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் இருக்கும், லாஸ்ட் முடியும் போது எனக்கு க்ரீன் கலரில் வர மாதிரி கொடுத்துருக்கு. அதே மாதிரி வித்து, அதோட வித் எவ்வளவு, 900 pixels, இங்கே வந்து 225. வித்து வந்து எனது பெருசுலேருந்து சிறுசாகுது, ஓகேவா, பெரிய வித்துலேருந்து சின்ன வித்தாகுது. அது மாதிரி ஃபான்ட் சைஸ் என்ன இருக்குது, 120 to 25 சிறுசாகுது. அதே மாதிரி ஹைட் என்ன இருக்குது, 200 to 50 சிறுசாகுது. ரேடியஸ் எப்படி ஆகுது, 5 PX 50 PX மாறுது.
ஓகேவா. இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், வித்து ஹைட்டு ஃபான் சைஸு பார்டர் ரேடியஸ் வந்து கம்மி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். கலர்ஸ் வந்து அதே மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பண்ணி காட்டு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதாக இருக்குது, வெல்கம் டு ஆல். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது, ஒரு ஷார்ப்னஸில் வருது. அடுத்து என்னது, அந்த ரேடியஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி வெல்கம் டு ஆல் அப்படிங்கிற ஃபான்ட் சைஸ் சின்னாகிட்டே போகுது, சின்னதுலேருந்து திரும்ப பெருசாகிக்கிட்டே போகுது. அதுக்கு கலர் செட் பண்ணியிருக்கோம். பின்னாடி பேக்ரவுண்டு, அந்த டியூ டேக்கோட பேக்ரவுண்டும் செட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டியூ டேக்கோட இப்போ ஒன்றா நான் சேஞ்ச் பண்ணி கூட இப்போ காட்டுறேன். இப்போ என்ன பண்ணிக்கோ, அதோட வித்தை சின்னதாகிட்டே போகிறோம், ஹைட்டையும் சின்னதாகிட்டே போகிறோம். வித்து ஹைட்டு ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஃபான் சைஸு சின்னதாகிட்டே போயிருக்கும். கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்றோம். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஃபைலில் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்காக இருக்கிறது வந்து அதோட பொசிஷன்ஸ் வந்து லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் 00 கொடுத்துருக்கு. ஹைட் அண்ட் வித்து வந்து 300, 100 சொல்லி செட் பண்ணி வச்சுருக்கோம். பாட்டம்லேருந்து 50% வந்து கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் இந்த எப்படி 50% இருக்குது. இப்போ நான் இதே 50க்கு பதிலாக 20 அப்படின்னு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இதுக்கு கீழே நல்லா தெரியும் பாட்டம் இங்கே நல்லா 50ங்கும் போது இங்கே இருக்குல்ல சென்டரில் கரெக்டாக வச்சு 20 கீழே இருக்குது. ஸோ நம்ம பாட்டம் கீழேருந்து எவ்வளோ பொசிஷன்ஸ் வந்து மேலே ஏற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த பாட்டம் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ரைட் சைட்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ரைட் சைடு நம்ம 0 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்லேருந்து அதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஹைட் அண்ட் வித்து வந்து எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வித்து அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். இப்போ சிம்பிளாக ஒரு டியூ டேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எப்படி ஒரு சின்ன அனிமேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபர்தராக இதோட அலைன்மெண்ட்ஸு மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.